சரி, சென்ற பாராளுமன்ற தேர்தலில் நீங்க மிகப்பெரிய வெற்றி கொடுத்தீங்க, அதனாலதான் மோடி அவர்களுக்கு நம்ம மேல பயங்கர கோபம், தமிழ்நாட்டு மக்கள் மேல பயங்கர கோபத்தில் இருக்காரு. என்ன செருப்படியா, நீ பாட்டு பேசிட்டு போயிருவே, அசிங்க அசிமா எங்க போனாலும் மோடியை பத்து பேச கெட்ட வார்த்தை திட்டுறீங்க. எடப்பாடி பழனிசாமி பேர சொன்னா அதுக்கு ஒரு நாள் கெட்ட வார்த்தை வச்சிருக்கீங்க. ஆனா நீங்க பேசிட்டு போறது நீங்க, ஆனா எல்லா வழக்கும் என் மேல, இவன் இது வரைக்கும் 22 வழக்கு போட்டிருக்கான். நான் பயப்பட மாட்டேன், நான் கலைஞர் பேரன், அதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன். முத முதல்ல தமிழ்நாட்டில் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சதே நான் தான். நவம்பர் மாசம் தொடர்ந்து கைது பண்ணாங்க, ஞாபகம் இருக்கா? தினமும் கைது. கைது பண்ணவர் பேரு கூடுதல் டிஜிபி திரு ராஜேஷ் தாஸ். இப்ப அவர் எங்க இருக்காரு தெரியுமா? சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ஏன் தெரியுமா? பெண் காவலாளிக்கு பாலியல் வன்முறை, கையை பிடிச்சு எடுத்திருக்கிறாரு திரு ராஜேஷ் தாஸ், கூடுதல் டிஜிபி, ஸ்பெஷல் டிஜிபி இல்ல. அது எங்க தெரியுமா பிடிச்சு எடுத்திருக்கிறாரு? முதலமைச்சரோட பிரச்சார வாகனத்துல. இப்படி ஒரு முதலமைச்சர், இப்படி ஒரு கூடுதல் டிஜிபி, இவருக்கு பாதுகாப்பு வேற. இப்படிப்பட்ட கேடு கட்ட ஆட்சிய வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய நேரம் 6ஆம் தேதி. செஞ்சிருவீங்களா? மோடி அவர்களுக்கு நம்ம மேல பயங்கர கோபம். என்ன யோசிச்சு பாருங்களேன், இந்தியா முழுக்க ஜெயிச்சாரு மோடி, கரெக்டா? இந்தியா முழுக்க மோடி அலை வீசிச்சு. தமிழ்நாட்டுல எத்தனை பிஜேபி, எத்தனை பாஜக முட்டை? மோடிக்கு தலைய, மோடி தலையில பெருசா அவர் நாமத்தை போட்டு அமுச்சு விட்டீங்க. அதான் கோபம். ஜிஎஸ்டி வரி கொடுக்க மாட்டேங்கிறார். 15,000 கோடி ரூபாய் மத்திய அரசு மாநில அரசு கொடுக்கணும், நம்ம கட்டின வரி தர முடியாது, தமிழ்நாட்டுக்கு ஜிஎஸ்டி வரியை திருப்பி தர முடியாது. ஏன்னா காசு இல்ல, நிதி நெருக்கடின்ட்டார். ஆனா பாருங்க, கொரோனா காலத்துல அவருக்கு மட்டும் சொகுசு விமானம் ரெண்டு வாங்கியிருக்காரு தனியா போயிட்டு வரதுக்கு. செலவு எவ்வளவு தெரியுமா அந்த விமானத்துல செலவு? 8,000 கோடி. அதே மாதிரி டெல்லியில ஒரு நாடாளுமன்ற வளாகம் கட்டுறாரு. யார் துட்டு? அண்ணன் துட்டு, நம்ம துட்டுதா? யார் அப்ப கொண்டு பண்ண? மோடியோட பணமா? நாடாளுமன்ற வளாகம் கட்டுறாருமா, அதோட செலவு மட்டும் 10,000 கோடி. நம்ம பணம், நம்மளுடைய வரி பணம். இன்னொன்னு ஞாபகம் மறந்துடாதீங்கம்மா, 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒட்டுமொத்த இந்தியாவும் தூங்கிட்டு இருந்துச்சு. 11 மணி திடீர்னு எழுந்திருச்சு, 500 ரூபா நோட்டும் 1,000 ரூபா நோட்டும் செல்லாதுன்னு. ஞாபகம் இருக்கா? லட்சக்கணக்கான பேர் பாதிக்கப்பட்டாங்கம்மா. வெயில்ல ஏடிஎம் வாசல்ல கியூல நின்னு தான் சொந்த பணத்தை எடுக்க போய் 1,000கணக்கான பேர் இறந்தே போனாங்க அந்த வெயில நின்னு. இதோ நான் வச்சிருக்கேன், இதான் மோடி செல்லா காசு ஆக்கினார்ல, இந்த பணம் தான். இப்ப இது செல்லா காசு, இது செல்லா காசு ஆக்கினது திரு மோடி. இப்போ நீங்க திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் மோடி அவர்களையும் ஆக்குவீங்களா? ஆக்கணும்னா அதுக்கு ஒரே வழி, உதயசூரிய சின்னத்துல வாக்களிச்சு அக்கா கீதா ஜீவன் அவர்களை வெற்றிகரமா சட்டமன்றத்துக்கு அனுப்பணும், பண்ணுவீங்களா? இதுக்கு ஒரு காரணம் சொன்னாருமா திரு மோடி அவர்கள், 500 ரூபாய் நோட்டும் 1,000 ரூபாய் நோட்டும் சொல்லாதுன்னு சொன்னார்ல, அதுக்கு ஒரு காரணம் சொன்னாரு. என்ன காரணம் தெரியுமா சொன்னாரு? எல்லாரும் காத்துருங்க, புதிய இந்தியா பிறக்க போகுது. நானும் 3 வருஷமா போத இடத்துலாம் தேடி தேடி பாக்குறேன், புதுசா பிறந்த அந்த புதிய இந்தியாவை நீங்க யாராவது பாத்தீங்களா? 15 லட்சம் ரூபாய் ஒருவருடைய வங்கி கணக்குல போடுறாரு, போட்டாரா? 15 காசு போட்டாரா? நம்ம வங்கி கணக்குல இருக்கிறதா சேர்த்து அவர் போட்டாரு. 40,000 கோடி ரூபாய் நிவாரண தொகை கேட்டோம். உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டில் தொடர்ந்து மழை வெள்ளம் புயல், ஒக்கி புயல், கஜா புயல், வர்தா புயல், சென்னையில் பெரிய மழை, இழப்பீடு தொகை 40,000 கேட்டோம், 40,000 கோடி. மோடி எவ்வளவு தெரியுமா கொடுத்தாரு தமிழ்நாட்டுக்கு? வெறும் 1,000 கோடி. காசு இல்லைன்ட்டாரு. இப்போ 3 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், மதுரையில் வந்து மோடி அவர்கள் எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி கொடுத்தாரு, அடிக்கல் நாட்டிட்டு போனார், அடிக்கல் நாட்டிட்டு போயிட்டாரு. மருத்துவம் அதிமுகவும் சொல்றாங்க எய்ம்ஸ் மருத்துவமனையை நான் கொண்டு வந்துட்டோம் மதுரைக்கு அப்படின்னு. நான் மதுரைக்கு போயிட்டு தான் வந்தேன், மதுரைக்கு போயிட்டு எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி போய் பார்த்துட்டு, அப்புறம் விருதுநகர் மாவட்டம், தென்காசி மாவட்டம் போயிட்டு, மதுரை மாவட்டத்தில் இருக்கிற எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி இருக்குல்ல, அதை நான் கையோட தூக்கிட்டு வந்தேன். இதுதான் மோடி அவர்கள் மதுரைக்கு கட்டி கொடுத்த எய்ம்ஸ் மருத்துவமனை, நல்லா இருக்கா? இதுக்கான செலவு எவ்வளவு தெரியுமா? இதுக்கான செலவு 75 கோடி ரூபாய் கணக்கு காட்டியிருக்காங்க. களவாணி பயலுவா, நீ திட்டிட்டு போயிடுவ. இதுதான் திரு மோடி அவர்களும் அதிமுகவும் மதுரைக்கு கட்டி கொடுத்த எய்ம்ஸ் மருத்துவமனை.
அங்க இருந்தது ஒரே ஒரு செங்கல், அதையும் நான் புடிங்கிட்டு வந்துட்டேன். இப்போ ரெண்டு நாளா தேடிட்டு இருக்காங்களா எய்ம்ஸ் மருத்துவமனை காணோம்னு. இப்படிப்பட்ட ஒரு கேடு கட்ட ஆட்சி தேவையா? திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டோட உரிமைகளை, தமிழ்நாட்டு மக்களை மோடி கிட்ட, டெல்லி கிட்ட அடகு வச்சுட்டாரு. இல்ல மோடி நில்லுனா நிப்பாரு, உட்காருனா உட்காருவாரு, முட்டி போடுனா முட்டி போடுவாரு, குட்டிக்கரன் ஆடினா குட்டிக்கரன் அடிப்பாரு. முதலமைச்சர் போய் இப்படியா பேசுறீங்க? பழனிசாமியா இவர் எப்படி முதலமைச்சர் ஆனாரு? சென்ற சட்டமன்ற தேர்தலில் தமிழக மக்களாகி நீங்க திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வாக்களிச்சீங்களா முதலமைச்சர் ஆகணும்னு? சென்ற சட்டமன்ற தேர்தல் நமக்கு எடப்பாடி பழனிசாமி யாருன்னே தெரியாது. எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் இருக்கு, ஜெயலலிதா அம்மாக்கே அவரை தெரியுமான்னு தெரியாது. யோசிச்சு பாருங்களேன், அந்த அம்மா ஒரு ஒரு வாட்டி ஜெயிலுக்கு போகும்போதும் ஆஸ்பத்திரிக்கு போகும்போதும் யார முதலமைச்சர் ஆக்கினாங்க? ஓ பன்னீர்செல்வத்தை தான் முதலமைச்சர் ஆக்கினாங்க. அந்த அம்மாக்கு தெரியும் நினைக்கிறீங்களா எடப்பாடி பழனிசாமின்னு ஒருத்தர் இருக்காருன்னு? எனக்கு தெரிஞ்சு டவுட் தான். ஏன்னா உண்மையா இருந்திருந்தாருன்னா அந்த அம்மா சாப்பிட மர்மம் இருக்குன்னு சொன்னாங்களே, கண்டுபிடிச்சிருப்பாருல்ல. இவர் எப்படி முதலமைச்சர் ஆனாரு? இந்த அடுத்து வந்துருச்சு. சரிதா, வெற்றி நடை போடுதா? நல்லா வெற்றி நடை போடுதா? எங்க வெற்றி நடை போடுது? சசிகலா அம்மாவோட டேபிள் சேருக்கு அடியில வெற்றி நடை போடுது. எவ்வளவு அழகா படுத்திருக்காரு பாருங்க, கீழே படுத்திருக்காருல்ல. அவரா தமிழ்நாட்டோட முதலமைச்சர். விட்டா தூங்கியிருப்பாரு அங்கே. இப்ப கேக்குறாரு, நான் ஒண்ணும் ஊர்தலா போல, நான் என்ன பாம்பா இல்ல பல்லியா? நமக்கு எப்படி தெரியும்? சசிகலா அம்மா கேட்டா தெரியும் பாம்பா பல்லியான்னு. அந்த அம்மா காலை பிடிச்சி முதலமைச்சர் ஆகி கடைசியில் அந்த அம்மா காலையும் வாரி விட்டாரு. ஒரு அமைச்சர் சொல்றாரு, திரு சி வி சண்முகம் சட்டத்துறை அமைச்சர் சொல்றாரு, அம்மா நீங்க எங்க எல்லாரையும் கூத்தூர் கூட்டிட்டு போய் எல்லாருக்கும் ஊத்தி கொடுத்து மந்திரி ஆயிட்டீங்க அப்படின்னு ஒரு அமைச்சரே பேசுறாரு. இப்படிப்பட்ட ஒரு கேடு கட்ட ஆட்சி தேவையா? உங்களுக்கு தெரியும், நீங்க மறந்திருக்க மாட்டீங்க, இந்தியாவில யாருமே மறக்க மாட்டாங்க. ஸ்டெர்லைட் ஆலையில ஒரு போராட்டம் நடந்துச்சு தூத்துக்குடியில, மக்கள் தன்னெழுச்சியாக நடந்த போராட்டம், 100 நாட்களை தாண்டி நடந்த போராட்டம். எந்த கட்சியோட பின்னணி கிடையாது, மக்கள் தன்னெழுச்சியாக நடத்தினாங்க. அந்த ஆலையை மூட சொல்லிடுது, மக்கள் நடத்த போராட்டம். 100 நாட்கள் தாண்டி போறதை எப்படி அடக்கிறது தெரியாம காவல்துறையை வச்சு பட்ட பகல்ல காக்கா குருவியை சுடுற மாதிரி. எத்தனை பேரு? 13 பேர. கந்தையா, சண்முகம், கார்த்திக், கிளாஸ்டன், ரஞ்சித் குமார், செல்வசேகர், தமிழரசன், அந்தோனி செல்வராஜ், மணிராஜ், காளியப்பன், ஜெயராமன், ஜான்சி, ஸ்னோலின். இந்த ஸ்னோலின்ற பொண்ணு மாணவி அரசுக்கு எதிராக கோஷம் போட்டுச்சுன்னு வாயிலே சுட்டாங்க. இது நடந்தப்போ பட்ட பகல் நடந்துச்சு, எல்லாரும் அதிர்ச்சியில் இருந்தோம். முதலமைச்சர் பேட்டி கொடுத்தாரு சென்னையில், செய்தியாளர்கள் கேட்டாங்க, ஐயா இந்த மாதிரி 14 பேர் சுட்டு கொண்டுட்டாங்கன்னு. முதலமைச்சர் என்ன தான் சொன்னாரு? எனக்கு தெரியாது, நான் டிவி பார்த்துதான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னாரு. மே 2 தேதி இதே மாதிரி அதிமுக ஆட்சி போனதே அவருக்கு தெரியக்கூடாது, டிவி பார்த்துதான் அவர் தெரிஞ்சுக்கணும். சரியா, மே 2 தேதி அவர் டிவி பார்த்து தெரிஞ்சுக்கணும். தெரிய வச்சுங்களா, பழிக்கு பழி வாங்கணும். ஸ்னோலின் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு மாணவி வாயில சுட்டிருக்காங்க. இது வரைக்கும் ஒரு காவல்துறை அதிகாரி மீது நடவடிக்கை இல்ல, ஆனா போராட்டம் பண்ணவங்க மேல பொய் வழக்கு போட்டிருக்காங்க. சிபிஐ விசாரணை நடத்தி 3 வருஷமா நடக்குது. மக்கள் மேல குற்ற 71 பொதுமக்கள் மேல, அப்பாவி மக்கள் மேல, போராட்டம் பண்ணவங்க மேல குற்றப்பத்திரிகை பொய் பத்திரிகை பண்ணி காவல்துறை மேல ஒரு குற்றப்பத்திரிகை கூட கிடையாது, ஒரு குற்றப்பத்திரிகை கூட தாக்கல் செய்யாம அருணாஜகதீசன் அவங்க தலைமையில கமிஷன் வச்சு இது வரைக்கும் 3 வருஷம் ஆச்சு, ஒரு ரிப்போர்ட் கூட வாங்கல. அது மட்டும் இல்ல, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கொண்டு வந்தாங்க. முத்தமிழிங்கர் கலைஞர் இருந்த வரைக்கும் அவர் தான் கொண்டு வந்தார், தமிழ்நாட்டில் ஏழை மாணவர்கள் படிச்சு மருத்துவர் ஆகணும்னு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ரத்து பண்ணாரு, நுழைவுத் தேர்வு வேணான்னாரு.
கவுன்சிலிங் முறையை கொண்டு வந்தார். 12 வகுப்பு வரைக்கும் படிக்கிறீங்களா, அந்த படிப்பை மதிப்பெண் போதும்னு. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவங்க இருந்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நுழைய முடியல, தெளிவா எதிர்த்தாங்க. கல்விங்கிறது மாநில உரிமை, மத்திய அரசு தலையிட கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனா அந்த அம்மா இறந்த பிறகு இந்த ரெண்டு அடிமைகளும் சேர்ந்து ஏன் சிரிக்கிறீங்க? யாரு அதுல ரெண்டு பேருக்கு போட்டி வேற, யாரு மிகச்சிறந்த அடிமைன்னு? இந்த ரெண்டு அடிமைகளும் சேர்ந்து மோடி சொல்றாரு, பாஜக சொல்லுதுன்னு நீட் தேர்வு கொண்டு வந்து திணிச்சாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லாரும் எதிர்த்தாங்க. மாணவர்கள் எதிர்த்தாங்க, பெற்றோர்கள் எதிர்த்தாங்க, ஆசிரியர்கள் எதிர்த்தாங்க, மருத்துவர்கள் எதிர்த்தாங்க. ஏன் அதிமுக காரணம் எதிர்க்கிறேன்னு சொல்லலாம், போய் சொன்னான். கடைசியில அனிதான்ற பொண்ணு, அரியலூர் மாவட்டம், ஒரு ஏழை குடும்பத்து விவசாய பொண்ணு, நல்லா படிக்கக்கூடிய பொண்ணு, 1200 1176 மார்க் வாங்கிச்சு அந்த பொண்ணு, கடைசியில தற்கொலை பண்ணிக்கிச்சு நீட் தேர்வுனால. அதுல ஆரம்பிச்சு அனிதா, திருச்சியை சேர்ந்த சுபஸ்ரீ, பிரதீபா, கோவையில் இன்னொரு சுபஸ்ரீ, ரீதுஸ்ரீ, வைசியா, ஏஞ்சலின், கீர்த்தனா, தனலட்சுமி, ஆதித்யா, மோதிலால், ஜோதிஸ்ரீ, விக்னேஷ், 14 குழந்தைங்க இந்த 3 வருஷத்துல மட்டும் நீட் தேர்வு வேணான்னு நீட் தேர்வுக்கு பயந்து தற்கொலை பண்ணிருக்காங்க. தலைவர் உறுதிமொழி கொடுத்திருக்கிறார், தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கிறார், திமுக ஆட்சிக்கு வந்துச்சுன்னா என்னோட முதல் வேலை தமிழ்நாட்டில இருந்து நான் நீட் தேர்வை அடியோட ஒழிச்சு கட்டுவேன், நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். கல்விங்கிறது நம்முடைய உரிமை, கல்விங்கிறது மாநில உரிமை, மக்களுடைய உரிமை, மாணவர்களுடைய உரிமை. இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு உரிமையும் தட்டி பறிக்கும் போது இந்தியாவிலேயே மோடியை எதிர்த்து, பாசிச பாஜக எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய ஒரே தைரியமான தெம்பான தலைவர்னா நம்ம தலைவர் மட்டும்தான். அதெல்லாம் கேட்கணும்னா ஒரு விடுவி காலம் பறக்கணும்னா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் அமரணும். அதுக்கு நம்முடைய தலைவர் அவர்கள் முதலமைச்சரா பெரிய வித்தியாசத்துல பெரும்பான்மை ஆதரவோடு உட்காரணும். அதுக்கு நீங்கெல்லாம் அக்கா கீதா ஜீவன் அவர்களை மிக பெருவாரியான வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வச்சு அனுப்பணும். பண்ணுவீங்களா? பண்ணுவீங்கன்ற நம்பிக்கை இருக்கு. ஒன்னே ஒண்ணு, இங்க யாரு தாமாக்காவா? அப்ப முடிஞ்சு போச்சு, காண போயிடுச்சா? ஒரு ஒரு அமைச்சருக்கும் ரெட்டலைக்கு போடுற ஓட்டு மோடிக்கு போடுற ஓட்டு, மறந்துடாதீங்க. ரெட்டலைக்கு போடுற ஓட்டு அதிமுகவுக்கு போடுற ஓட்டு கிடையாது, பாஜகவுக்கு போடுற ஓட்டு. நீங்க அதிமுக நினைச்சு தேர்ந்தெடுத்து அமைச்சிங்க வச்சுக்கோங்க, அவன் சட்டமன்றத்துக்கு போக மாட்டான், கூவத்தூருக்கு போவான், இல்லைன்னா பாஜகவுக்கு போவான். ஏன்னா பாஜக வந்து தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஒரு மாநிலத்திலையும் போய் வெற்றி பெற்ற எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களை கடையில போய் பொருள் வாங்குற மாதிரி வாங்கி ஆட்சி அமைச்சிட்டு இருக்கான். ஏன்னா நேரடியா மக்களை போய் சந்திச்சு மக்கள் வாக்கு பெற்று மக்கள் ஆதரவு பெற்று பாஜகவால ஆட்சி அமைக்க முடியவே முடியாது. அதுவும் நம்ம தலைவர் இருக்கிற வரைக்கும் நடக்கவே நடக்காது. திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிற வரைக்கும் வாய்ப்பே கிடையாது. இங்க நுழையவே விடக்கூடாதுமா? மறந்துடாதீங்க, இதை தெளிவா புரிஞ்சுக்கோங்க. ரெட்டலைக்கு போடுற ஓட்டு மோடிக்கு போடுற ஓட்டு. இந்த ஸ்டெர்லைட் தூத்துக்குடிக்கான கோரிக்கைகள், ஸ்டெர்லைட் ஆலை எதிர்த்து போராடிய மக்கள் மீது போடப்பட்ட வழக்கல் அனைத்தும் திரும்ப பெறப்படும், திரேஸ்புரம் கடற்கரை பகுதியில் தூண்டில் வலிமை அமைத்து தரப்படும் என்ற நீண்ட நாள் கோரிக்கை கண்டிப்பாக நிறைவேற்றி தரப்படும், தூத்துக்குடியில கழிவுநீர் பிரச்சனை இந்த அடிமை ஆட்சி எந்த முயற்சியும் எடுக்கவில்லை, ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தை முறையாக செயல்படுத்ததால் சாலைகள் மோசமாக உள்ளன, விவிடி சிக்னல் அருகே பாலம் கட்டப்படும் என்று ஜெயலலிதா அம்மையார் கொடுத்த வாக்குறுதி இதுவரை நிறைவேற்றப்படவில்லை. இதெல்லாம் நடக்கணும்னா இன்னும் பல்வேறு நலத்திட்டங்கள் இந்த பகுதிக்கு வரணும்னா நீங்க 6ஆம் தேதி உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிச்சு அக்கா கீதா ஜீவன் அவர்களை மிக பெருவாரியான வாக்கு வித்தியாசம் ஜெயிக்க வைக்கணும். செய்வீங்களா? நிச்சயமா செய்வீங்களா? அதிமுகவும் பாஜகவும் வந்து ஓட்டு கேட்டாங்கன்னா, தமாக வந்து ஓட்டு கேட்டாங்கன்னா ஒரே ஒரு கேள்வி கேளுங்கம்மா, அவங்க பதில் தெரியாது, ஓடி போயிடுவான். சொல்லட்டுமா? உங்க அம்மா எப்படி செத்தாங்கன்னு கேளுங்க. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா இருக்காங்கம்மா, அவங்க இறந்து 3 வருஷம் ஆச்சு, இப்ப வரைக்கும் யாருக்குமே தெரியாது அவங்க எப்படி இறந்தாங்கன்னு. இறந்தது சாதாரண நாள் கிடையாதுமா? ஒரு கட்சி தலைவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் 80 நாள் அப்போலோ ஆஸ்பத்திரியில அடைச்சு வச்சிருந்தாங்க, ஒருத்தரையும் பார்க்க விடல, ஒரு ஒரு நாளும் அமைச்சருக்கு வெளில வந்து பேட்டி கொடுத்தாங்க. அம்மா இன்னைக்கு இட்லி சாப்பிட்டாங்க, அம்மா இன்னைக்கு இட்லிக்கு சட்டி தோசை சாப்பிட்டாங்க, அம்மா இன்னைக்கு ஜூஸ் குடிச்சாங்க. இடியாப்பமா? அது நான் பார்க்கல, யார் சொன்னான்னு தெரியல, நீ அடிச்சு விடுற. இடியாப்பம் சாப்பிட்டது எனக்கு தெரியாது. அப்புறம் ஒரு நாள் சொன்னாங்க, அம்மா இன்னைக்கு செத்து போயிட்டாங்க.
அப்புறம் அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல பில்லு போட்டாங்க எவ்வளவு தெரியுமா 100 கோடி அம்மா சாப்பிட்ட ஒரு இட்லி 1 கோடி அம்மா இப்ப அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் பொதுமக்கள் கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு பொதுமக்களே எங்களை மன்னிச்சிருங்க நாங்க போய் சொன்னோம் நாங்க ஒரு நாள் கூட நம்ம பார்க்கவே இல்லை எங்களை எல்லாரும் போய் சொல்ல சொன்னாங்கன்னு அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் பொதுவெளியில மன்னிப்பு கேட்கிறாரு தெளிவா இருக்கணும் அப்போலோ ஆஸ்பத்திரி அம்மா அந்த அம்மாவுடைய ரத்த சொந்தம் அந்த அம்மாவுடைய சொந்த சொந்தங்கள் ஜே தீபா பார்த்திருக்கீங்கல்ல அந்த அம்மா மாதிரியே இருப்பாங்க அதே மாதிரி ஜே தீபக் இவங்க எல்லாம் அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க பாக்குறதுக்கு யாரையுமே உள்ள விடல அப்போலோ ஆஸ்பத்திரியில மூல முடுக்கெல்லாம் சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டிருக்கு சிசிடிவி கேமரா எதுக்காக பொருத்திருக்காங்க இங்க பாருங்க இந்த ரோட்ல 4 சிசிடிவி கேமரா இருக்கு இந்த தெரு முனையிலேயே எதுக்கு பாதுகாப்புக்கு அப்போலோ ஆஸ்பத்திரியில யார் உள்ள சிகிச்சை பெற்று இருக்காங்க தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அப்போலோ ஆஸ்பத்திரி இருக்கக்கூடிய ஒரு சிசிடிவி கேமராவும் அந்த 80 நாள் வேலை செய்யலன்னு சொல்லிட்டாங்க இதோட முடிஞ்சு போச்சா இங்கே தெரிஞ்சு போச்சா நம்ம சாவல மர்மம் இருக்குன்னு நம்ம தலைவர் உறுதிமொழி கொடுத்திருக்கிறாங்க ஆட்சி வந்தவுடன் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய மரணத்திற்கு மர்மத்தை வெளில எடுத்துட்டு வந்து உண்மையான குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள் நம்ம தலைவர் தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்காரு அதே மாதிரி பல்வேறு நலத்திட்டங்க உங்களுக்கு தெரியும் கேஸ் சிலிண்டர் விலை 100 ரூபாய் கம்மி பண்ணிட்டு இருக்காரு பெண்களுக்கு குடும்ப தலைவிகளுக்கு ரேஷன் கார்டு வச்சிருக்கவங்களுக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை 1000 ரூபாய் அது உங்க உரிமை வருஷத்துக்கு 12000 ரூபாய் உங்க வீடு வந்து சேரும் அதே மாதிரி கொரோனா நிவாரண தொகையாக 4000 ரூபாய் தரேன் இருக்காரு பெட்ரோல் விலை 5 ரூபாய் கம்மி பண்ணிட்டு இருக்காரு கேஸ் சிலிண்டர் விலை 100 ரூபாய் இப்படி பல்வேறு நலத்திட்டங்கள் தலைவர் அறிவிச்சிருக்காரு இதெல்லாம் மக்களுக்கு கிடைக்கணும்னா உங்களுக்கு கிடைக்கணும்னா 6ஆம் தேதி இன்னும் 14 நாள் தான் இருக்கு இன்னும் ஒரே ஒரு அமாவாசை தான் இருக்கு டெல்லியில ஒரு அமாவாசை இருக்கு யாரு டெல்லியில தமிழ்நாட்டில் இன்னொரு அமாவாசை இருக்கு யாரு இந்த ரெண்டு அமாவாசைக்கும் பாடம் நடத்தணும் ஓட விடணும்னா 6ஆம் தேதி வாக்குச்சாவடிக்கு போய் வாக்குப்பெட்டியில உதயசூரியன் சின்னத்துல வாக்களிச்சு அக்கா கீதா ஜீவன் அவர்களை மிக பெருவாரியான வாக்கு வித்தியாசம் ஜெயிக்க வைக்கிற செய்வீங்களா உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன் பண்போடு கேட்கிறேன் பாசத்தோடு கேட்கிறேன் பரிவோடு கேட்கிறேன் உரிமையோடு கேட்கிறேன் உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன் தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன் இன்னும் பெருமையா சொல்லணும்னா முத்தமிழர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன் ஆதரிப்பேர் உதயசூரியன் உங்கள் அன்புக்கும் வரவேற்புக்கும் நன்றி